நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நான் என் நம்ம எங்கள் வீட்டு தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் சில செடிகளோட சில தகவல்களும் சில செடிகளை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பட்டர்நட் ஸ்குவாஷ் இந்த பட்டர்நட் ஸ்குவாஷ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு கப்பு மாதிரியான ஷேப்பில் இருக்குது ஆனால் இதோடய டேஸ்ட் வந்து பம்கின் மாதிரியே இருக்குது இந்த பம்கின் வந்து ஸ்லைசஸ் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப திக்காக நல்ல ஒரு நல்ல மாவு மாதிரி இருக்குது இது ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோவும் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுமா வரதுக்கு பார்ப்போம் சிக்ஸ் மந்த்ஸ் வரை வெயிட் பண்ணுவோம் அதே போல் தோட்டத்தில் வந்து மஞ்சள் கலர் பூக்களை நிறைய நம்ம வைக்கணும் ஏன்னா பூச்சி தாக்குதல்கள் இதன் மூலமாக நம்ம கம்மி பண்ணலாம் சக்கரவர்த்தி கீரை இது மிளகு இந்த மிளகு செடி ஒவ்வொரு தடவையும் நான் வாங்கி வைப்பேன் அப்புறமா சம்மர் ஆகும்போது அது காஞ்சி போயிடும் இந்த தடவை பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு மல்பரி இது அத்தி இந்த அத்தி மரத்தை பற்றி இன்றைக்கி கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒவ்வொரு தடவையும் முழு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் போடவே மாட்டேன் இந்த தடவை இதிலையே நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த அத்தி மரம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷத்தில் மினிமம் ஒரு ரெண்டரை வருஷமாவது இது காய்களை தந்துட்டு தான் இருக்குது சின்ன செடி தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து மொட்டு வைக்கிறதே இல்லை ஒரு சின்ன பட்டு மாதிரி வரும் அப்புறமா அப்படியே அது காயாகி பழமாகிடுது இந்த ப்ராசஸ்க்கு மூணு மாதம் ஆகும் பொதுவாக சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அத்தி பூத்தார் போல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அத்தி பூக்கவே செய்யாது அதே போல் பைபிளில் கூட அத்தி மரத்தை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது ஏசப்பாவுக்கு பசி வந்துடும் அப்போ அதில் ஒரு அத்திமரம் இருக்கும் அதை பார்ப்பாரு அதில் வந்து கனியே இருக்காது உடனே அதை சபிச்சு போட்டுருவார் ஆனால் எங்கள் வீட்டு அத்திமரம் அப்படியெல்லாம் காய் இல்லாத அத்திமரமோ பழம் இல்லாத அத்திமரமோ இல்லை எப்போவுமே அதில் கனி காய் ஏதாவது ஒன்று இருக்கும் ஓரளவு அது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு பழம் கிடைக்கும் அத்திப்பழம் பொதுவாக நம்ம வாங்கணுன்னா கடைகளில் ட்ரை ஃப்ரூட்ஸாக தான் வாங்குவோம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை ஒரு மாதிரி அதிரசம் மாதிரி ப்ரெஸ் பண்ணி சென்டரில் ஒரு த்ரெட் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க பார்க்குறக்கு அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இல்லாட்டி ஹனியில் போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அத்திப்பழம் சாப்பிட்லாம் இந்த செடியை வளர்க்குறதுக்கு ரொம்பலாம் மெயின்டெனன்ஸ் இல்லை நான் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன் எல்லா செடிக்கும் கொடுக்கக்கூடிய மெயின்டனன்ஸ் தான் இதுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா மெயின்டனன்ஸும் இல்லை இதோட ஸ்டெம் கூட சின்னது தான் ஒரு சின்ன பிரான்ச் வந்திருக்கு அவ்வளோதான் சூப்பரான அத்தி பழம் கிடைக்குது இப்போ அடுத்தது வந்து பரண்டை இந்த பரண்டை வந்து முட்டு வெளி உள்ளவங்களும் சாப்பிடலாம் இல்லாதவங்களும் போன் ஹெல்த்துக்காக சாப்பிட்லாம் நல்ல ரிச் கால்சியம் இருக்குது இதை துவையல் குழம்பு இதெல்லாம் பண்ணலாம் இந்த ஏற்கனவே நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தக்காளி செடி பொதுவாக தக்காளி செடி வந்து காய்ச்ச பிறகு அந்த இலைகள் எல்லாமே காஞ்சி போயிடும் இந்த காஞ்ச அந்த பிரான்ஞ்சஸ்ஸை நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுட்டோம்னா திரும்ப அதிலருந்து தழுத்து அடுத்த காய்கள் நமக்கு தரும் ரோஸ் செடி எங்களுக்கு பெங்களூருங்கிறனால அங்கே நல்லா ரோஸ் செடி வரும் முள் சீத்தா இந்த முள் சீத்தாவை பற்றி உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் இந்த முள் சீத்தா வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லதான் இது ஒரு ஹேர்பு இதை வந்து இதோட இலைகளை எடுத்து நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிக்கும்போது கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தால் கூட அவங்களோட கேன்சர் செல்ஸை வந்து இந்த அந்த இலையோட சூப்பில் சூப்னால் அதை வந்து போக்க முடியும்னு சொல்கிறாங்க அகத்திக்கீரை செடி வந்து ஏற்கனவே இருந்து காஞ்சதுனால பாவி வச்சுருக்கிறேன் சொடக்கு தக்காளி ஆப்பிள் சப்போட்டா இது வந்து போன தடவை நல்ல காய் வந்தது இந்த தடவை வரும் கண்டிப்பாக நிறைய மொட்டு இருக்குது எங்கள் வீட்டு தோட்டத்தில் எல்லா வீட்டு தோட்டங்கள்லேயும் நிறைய பூச்செடிகளை வைக்கணும் ஏன் அப்படின்னா பூச்செடிகளை வைக்கும்போது நல்ல மகரந்த சேர்க்கை இருக்கும் அதனால நல்ல ஈல்டு கிடைக்கும் நமக்கு காய்களும் கனிகளும் நிறையவே கிடைக்கும் பார்க்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்கும் பூக்களை பார்க்கும்போது செடி இந்த கருவேப்பிலை செடி நம்ம தொட்டிகளில் வச்சு வளர்க்கும்போது அது பூ விடவே விடக்கூடாது பூ வந்துச்சுன்னா இப்படி தான் இலை வந்து ரொம்ப மஞ்சளாயிருது அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து பத்தமாக இருது அதனால் பூ விடாமல் பார்த்துக்கிடலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்